1782 பிரித்தானியர்கள் சர் எட்வர்ட் ஹியூஸ் மற்றும் சர் ஹெடர் மன்ட்ரோ தலைமையில் இலங்கையின் திருகோணமலையை கைப்பற்றினர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1953 இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிளே பிறந்தார். இவர் 2008 ஏப்ரல் 6 திகதி வெளிவேரியா என்ற இடத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பலியானார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 ஈழத்து கவிஞர் நீலாவணன் காலமானார். மட்டக்களப்பு பெரிய நீலாவணையில் பிறந்த இவர் ஊர்பற்று காரணமாக தனது பெயரை நீலாவணன் என்று வைத்துக் கொண்டார். ஈழத்து கவிஞர் எருவில் மூர்த்தி காலமானார். மட்டக்களப்பை சேர்ந்த இவர் 500 மேற்பட்ட வானொலி மெல்லிசை பாடல்களையும் 100 மேற்பட்ட கவிதைகளையும் எழுதியுள்ளார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1932 இந்திய விடுதலை போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் காலமானார். இவர் தொண்டர் படைக்கு தலைமையேற்று அணிவகுத்து சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி மயங்கி விழுந்து உயிர் துறந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1966 இந்தியாவின் 2 பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி காலமானார். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவராவார். ஆயிரத்தி 1787 யுரேனஸ் கோளின் 2 துணைக்கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இடைட்டனியா ஒபெரோன் ஆகிய இரண்டையும் கெர்சல் கண்டறிந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1922 நீரிழிவுக்கு மருந்தாக மனிதரில் இன்சுலின் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1972 கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.